காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உச்சநீதிமன்றம் கொடுத்தது 6 வார கெடு. மத்திய அரசே காலம் தாழ்த்தி தமிழ்நாட்டுக்கு விளைவித்து விடாதீர்கள் கேடு. காவேரி மேலாண்மை வாரியம் என்பது காவிரி டெல்டா பகுதியின் ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய உணர்வு. முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவு. அந்த கனவை சிதைத்து விடாதீர்கள். அந்த காவிரி டெல்டா மாவட்டத்து விவசாயிகளின் உணர்வை குழி தோண்டி புதைத்து விடாதீர்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் அலைகடிக்காதீர்கள். ஏன் இன்று வரை இந்த இழுபறி? கர்நாடகத்துக்கு சாதகமாக காவிரி டெல்டா பகுதியை வாடவைப்பதற்கு பதிலாக வாடவைக்க வேண்டும் என்பதே உங்களுடைய ஒரே குறி என்று எங்களுக்கு என்ன தோன்றுகிறது? பாரதிய ஜனதா அரசை பார்த்து நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் பாராபட்சம் காட்டாமல் நடத்த வேண்டும் பாரத நாட்டு அரசியல். மீறி எங்கள் தமிழ்நாட்டையும் பாப புண்ணியம் பார்க்காமல் நடத்தக்கூடாது ஓட்டு அரசியல் என்பதை மட்டும் நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் மத்தியிலே இருந்த ஆட்சியோடு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகாலம் வளங்கொழிக்கக்கூடிய துறைகளை எல்லாம் கையிலே வாங்கி வைத்து கொண்டு வாழ்வாங்கு வாழ்ந்தார்களே திமுகவினர். அப்பொழுதெல்லாம் காவேரி பிரச்சனைக்கு என்ன கண்டார்கள் தீர்வு? இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று மாநில அரசின் உரிமையை நிலைநாட்ட போராடியவர் புரட்சி தலைவர் அம்மாதானே, இல்லை என்று மறுக்க முடியுமா? இன்றைக்கு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க உரிமை குரல் கொடுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அரிய ஆலோசனையை வழங்கியிருக்கிறாரே, அவரை பார்த்து நான் கேட்கின்றேன். இதைப்போல்தானே அன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய அப்பாவி ஈழத் தமிழர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மத்தியிலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சிக்கு கை கொடுக்காமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு தலைமைச் செயலகத்திலே கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்திலே லட்சிய திமுகவின் சார்பிலே வலியுறுத்தினேமு. அப்பொழுது உடனே அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களும் அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ராஜினாமா கடிதங்களை வாங்குவதா ஒப்புக்காக வாங்கினார். ஆனால் பின்னால் உப்புச்சப்பு இல்லாமல் ஏன் பின்வாங்கினார்? அதனால்தானே இலங்கையிலே 1.5 லட்சம் அப்பாவி தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அந்த அவர்கள் சிந்திய குருதியை தாங்கி இரத்த ஆறு ஓடிய இடம்தான் முள்ளிவாய்க்கால். அதை போல காவிரி பிரச்சனையிலும் ஒரு கண் துடைப்பு நாடகம் இவர்கள் நடத்திய காரணத்தால் தான் இன்றைக்கு காவிரி டெல்டா மாவட்டத்திலே வறண்டு கிடக்கிறது வயல் வரப்பு வாய்க்கால். ஒரு பக்கம் அங்கே இரத்த ஆறு ஓடியது முள்ளி வாய்க்கால், இங்கே நீரென்று காய்ந்து கிடக்கிறது வயல் வரப்பு வாய்க்கால். எண்ணி பார்க்கிறேன், இன்றைக்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களே, அன்றைக்கு நீங்கள் ராஜினாமா செய்வதாக சொன்னதை செய்தீர்களா? இல்லையே. இன்றைக்கு காவிரி பாசன மாவட்டங்களை பாடாக்கக்கூடிய மீத்தேன் திட்டம் என்றாலும் சரி, எரிவாயு எடுக்கும் திட்டம் என்றாலும் சரி, மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியோடு கைகோர்த்து கொண்டு கையெடுத்து போட்டது யார்? நீங்கள் கையெடுத்து மட்டுமா போட்டீர்கள்? இல்லை, காவிரி டெல்டா மாவட்டத்து விவசாயிகளின் சொத்திலே மண்ணை வாரி போட்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டு மக்களின் நலனிலே நெருப்பை வாரி போட்டிருக்கிறீர்கள் என்றே என் பார்வையில் நான் கருதுகின்றேன். தாங்க முடியவில்லை. தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவன், தஞ்சை தரணியிலே வளர்ந்தவன், காவிரி நீர் குடித்து வளர்ந்தவன், தாங்க இயலவில்லை, தூங்க முடியவில்லை. காவிரி பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே நாகை மாவட்டம் நரிமணம் அருகே செயல்பட்டு வரும் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கிட்டத்தட்ட 600 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி தர வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் மாண்புமிகு
தர்மேந்திர பிரதான் ஒரு கோரிக்கை விடுத்துள்ளார். அவரை பார்த்து நான் கேட்கின்றேன், காவிரி டெல்டா மாவட்டத்தில் விவசாயம் தானே எங்களுக்கு பிரதானம், அப்படி இருக்கும்போது எண்ணெய் கிணறு அமைக்க தாரை வார்த்து கொடுங்கள் என்று எப்படி கேட்கலாம் அந்த நிலத்தை தானம்? இது என்ன நியாயம்? அது மட்டுமல்ல, இது ஒரு புறம் இருக்க காவிரி கடலூர் நாகை ஒரு கடலூர் நாகை மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 45 கிராமங்களில் 23,000 ஹெக்டேரில் 92,000 கோடி செலவிலே இவர்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு மண்டலத்தை உருவாக்க திட்டமிடுகிறார்கள். இந்த இரண்டு திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டால் என்ன ஆகும்? காவிரி டெல்டா மாவட்டம் என்ன ஆகும்? எண்ணி பார்க்க வேண்டும். கடல் பரப்பிலே உயிரினங்கள் வாழுமா, நிலப்பரப்பிலே பயிரினங்கள் தான் வாழுமா? எண்ணி பார்க்க வேண்டும். இந்த லட்சணத்திலே டெல்டா மாவட்டங்களில் இயங்கும் ஒரு கிணற்றுக்கு கூட முறையாக செயல்படும் அனுமதியை இந்த ONGC நிறுவனம் நம்முடைய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்திடமிருந்து பெற்றிருக்கவில்லை, பெறவில்லை என்பதே உண்மை. ஆராய்ச்சி கிணறு, உற்பத்தி கிணறு என்று ONGC தன் கணக்கிலே சொல்லுவதெல்லாம் 70 கிணறுகள் உள்ளதாக சொல்லுகிறது. ஆனால் அவற்றில் 219 கிணறுகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் மட்டுமே தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்திடம் உள்ளதாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, 183 கிணறுகளில் உற்பத்தி நடைபெறுவதாக ONGC நிறுவனம் தெரிவிக்கிறது. ஆனால் 71 கிணறுகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் மட்டுமே நம்முடைய மாசு கட்டுப்பாடு வாரியத்திடம் இருக்கிறது. அந்த 71 கிணறுகளும் சட்டப்பூர்வமாக இயங்குவதற்கான முழு அனுமதியும் பெறவில்லை என்பதே உண்மை. ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக ONGC நிறுவனம் செயல்படுகிறது. அதை எதிர்த்து மக்கள் கேள்வி கேட்டால் இந்த மாநில அரசு மக்கள் மீது பொய் விளக்கு போடுகிறது. நியாயமா? ஒப்புதல் இல்லாமல் ONGC நிறுவனம் ஆற்றுகிறதே காரியம் என்ன செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம்? மாநில அரசே, மத்திய அரசுக்கு கைப்பாவை ஆகாதே. நாகை மாவட்டத்தில் நரிமணம் அருகே 600 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தாதே. காவிரி பாசன மாவட்டங்களை கலங்க வைக்காதே. நாகையில் என்ன சுத்திகரிப்பு அந்த ஆலை இருப்பதோ நரிமணம், ஆனால் மத்திய அரசுக்கு இருப்பதோ நரிமணம். மாநில அரசே, மத்திய அரசு செய்யும் சதிக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். சரி, இதே நிலைமை தொடர்ந்தால் காவிரி டெல்டா மாவட்டம் கருகி போய் ஆகிவிடும். கறி சோழநாடு சோறுடைத்து என்பது பழமொழி. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தான் விளைகிறது நெல். அது கருகி போய்விட்டால் தமிழ் மாநில அரசே தமிழ்நாட்டிலே சொத்துக்கு வழி இருக்குமா நீ சொல்லு. அதற்கு பின்னால் நீ மத்திய அரசு பக்கம் போய் நில்லு. சொத்துக்கும் ரொட்டிக்கும் வழியில்லாமல் இருக்கும் நாடுதான் சோமாலியா. போகின்ற போக்கை பார்த்தால் தமிழ்நாடும் ஆக வேண்டுமா சோமாலியா? தமிழ்நாடு மக்கள் என்ன ஏமாலியா? இல்லை மத்திய அரசு கோட்டையில் இருக்கவர்களை ஆக்க பார்க்கிறார்கள் கோமாலியா? ONGC நிறுவனமே, ஒப்புதல் இல்லாத எண்ணெய் கிணறுகளை மூடுங்கள். நாங்கள் இளிச்சவாயர்கள் இல்லை, வேறு மாநிலத்தை தேடுங்கள். மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் ஒப்புதல் இல்லாமலே எண்ணெய் கிணறை தோண்டி தோண்டி மண்ணை வாரி கொட்டுகிறீர்களே, என்ன நியாயம்? நான் கேட்கிறேன், ஒரு சாதாரண ஒரு பாமரன் தான் வீடு கட்டணும்னா வீட்டு வாசலில் கொட்டுறான் ஜல்லி, உள்ளே உடைச்ச அந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் வாரி கொட்டுறான் வெளியில் அள்ளி. உடனே சில கவுன்சிலர்கள் வந்துடுறாங்க கப்பம் வேணும்னு சொல்லி, சில அதிகாரிங்க குதிக்கிறாங்க துள்ளி. ஏங்க, நாட்டில் சாமானியனுக்கு ஒரு சட்டம், ஒரு சர்க்காருக்கு ஒரு சட்டமா? ONGC நிறுவனம் ஒப்புதல் இல்லாமலே நடத்திக்கிட்டு இருக்க இந்த கூத்தில் கதிராமங்கலத்தில் அந்த மக்கள் போராடுறாங்க. வர ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கிட்டத்தட்ட 300 நாட்கள் போராட்டம். ஏன் இந்த கதி? ONGC நிறுவனத்திட்ட ஒப்புதல் மாசு கட்டுப்பாடு வாரியத்திடமிருந்து ஒப்புதல் பெறாமல் நடத்துறது எந்த விதத்தில் நியாயம்? நான் என்ன சொல்கிறேன், கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசு, நாங்கள் தமிழ்நாடு அரசை பார்த்து சொல்கிறோம், மாசு கட்டுப்பாடு வாரியத்திடம் ஒப்புதல் பெறாமல் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் இனி இயங்கக்கூடாது. இந்த காவிரி பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அறிக்கை வெளியிட்ட
மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களை மதிக்கின்றேன். அதே போல நண்பர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு வைகோ அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தாரே, அதற்கும் அவரை மதிக்கின்றேன். ஏனென்று கேட்டால், உண்மையிலேயே தமிழ்நாட்டிலே உணர்வு உள்ளவர்களுடைய கொதிப்பு இது. இந்த காவிரி பாசன மாவட்டங்களை வேளாண் மண்டலமாக, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். அதை இந்த அதிமுக அரசு செய்ய வேண்டும். சும்மா பேருக்கு அம்மா அரசு என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க இவர்கள் முயற்சிக்க வேண்டும். ஒரு கர்நாடக சித்தராமையுடைய அரசு என்ன தீர்மானம் போடுகிறதோ அதைத்தானே மறுநாள் மத்திய நீர்வளத்துறை அதை அங்கீகாரம் செய்கிறது, அதை ஆமோதிக்கிறது. இவர்கள் முன்மொழிந்ததை வழிமொழிவதை போல செய்கிறது. அங்கே கர்நாடகம் இடையிலே இவர்கள் புகுந்து ஏன் புரிகிறார்கள் நாடகம்? தமிழ்நாட்டுக்கு செய்கிறார்கள் பாதகம், அதற்குத்தான் போடுகிறார்களா இந்த நாடகம்? எண்ணி பார்க்க வேண்டும். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், அமைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நான் போராடுறேன், நீ போராடுறேன் அப்படின்னு யாருக்கும் தனித்தனியாக போராடி வாங்கணும்னு நினைக்காதீங்க. பேரு தமிழ்நாட்டுக்கு எதிர்காலத்தில் வேணும் சோறு. அதனால் நான் தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பார்த்து, அத்தனை விவசாய சங்கங்களை பார்த்து நமக்கெல்லாம் உணர்வு பொங்கணும். நான் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவையா, தஞ்சை மாவட்டத்தில் காவேரி தண்ணி குடித்து வளர்ந்தவன். எனக்கு இன்னும் சொல்கிறேன், ஏ மண் அப்பப்போ அடிக்கடி ஊருக்கு போய் ஆக்சிஜனை சுவாசிக்கிற மாதிரி, என் ஊரில் இருக்கக்கூடிய காவேரி ஆறு, காவேரி ஆற்று பாலம், அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன், பாலத்தடி, என் மண்ணோட வாசனையை சுமந்து அங்கே இருந்த அந்த பச்சை பசையல் என்ற சோலைகள், அந்த மரங்கள் எல்லாத்தையும், அந்த வயல்வெளி, நான் நடந்த வரப்பு எல்லாத்தையும் பார்த்து உணர்வோட கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு தமிழன், தஞ்சை மாவட்டத்தில் பிறந்த தமிழன். எல்லாரும் தனித்தனியாக பேர் வாங்கணும்னு போராடாதீங்க. ஒட்டுமொத்த தமிழர்களும் விவசாயிகளும் நீங்கள் போராடணும். நிச்சயமாக இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டிய இல்லைன்னா இந்த எடப்பா இந்த அதிமுக அரசு எடை போட்டு இன்னும் நடையே போடக்கூடாது. அவங்க தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும். இல்லைன்னா அம்மா அரசு அம்மா அரசுன்னு சும்மா வாய்ச்சவடாளுக்கு சொல்லக்கூடாது. மற்ற கட்சிக்கு கூட பார்த்து சொல்கிறேன், கடந்த காலத்தில் செஞ்ச பாவெல்லாம் இருக்கட்டும், பிராயச்சித்தம் தேடுங்க, தாங்க முடியல. எந்தெந்த துறையை தமிழ்நாட்டுக்கு கேட்டு வாங்கிட்டு வந்து எல்லாம் அனுபவிச்சிங்களா? மத்திய இந்த நீர்வளத்துறை எப்பயாவது ஒரு தடவை வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்களா? காவேரி பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைச்சிருப்பீங்களா? அந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இந்த அம்மா போராடுறாங்க. அந்த அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. அந்த உணர்வு போய் சேர்ந்துடக்கூடாது சார், அந்த உணர்வு போய் சேர்ந்துடக்கூடாது. போராடணும். எல்லாத்தையும் விட பாருங்கள், இந்த மண்ணில் என்னென்ன குடும்பம்லாம் நடக்குது. ஈரோட்டு தந்தை பெரியார் சுயமரியாதை என நமக்கெல்லாம் ஊட்டி வளர்த்த ஈரோட்டு தந்தை பெரியார், அவருடைய சிலை அகற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறாங்களே, ஏன் சார்? நான் என்ன கேட்குறேன், மாறுபட்ட கருத்து எல்லாருக்கும் இருக்கும். நான் ஈரோட்டு தந்தை பெரியாரோட சுயமரியாதை கொள்கை தான் ஏற்றுக்கிறேன். கடவுள் மறுப்பு கொள்கையை நான் ஏற்றுக்கல, அவருடைய நாத்திகவாதத்தை நான் ஏற்றுக்கல. நான் கடவுளை நம்புகின்றவன். நான் கடவுளை நான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்கிறவன். நான் மதங்களுக்கு அப்பாற்பட்டவன், எம்மதமும் சம்மதம்னு சொல்கிறவன். ஆனால் சுயமரியாதையை இன்னைக்கு நான் சொக்கா போடுறேன்னா, நான் துண்டை கட்டி இடுப்பில் வச்சுட்டு போகாமல் காலில் செருப்பு போட முடியாமல் என்னோடய முன்னோர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்களே, அவங்களுக்கு இந்த சுதந்திரத்தை சுயமரியாதையை பெற்றுத்தந்த பெரியார் மறக்க முடியுமா? சரி சொன்னீங்களே சிலை அகற்றப்படணும்னு, முடிஞ்சுதா? இது தென்னக பூமி, இது திராவிட பூமி. இந்த திராவிடத்தின் தலையாய மொழி தமிழ் மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி. திராவிட பாரம்பரியத்துக்கு முன்னாடியே கல் தோன்றி முள் தோன்றா காலத்துக்கே தோன்றது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னாரே திருமூலர், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தோருக்கு சீவனை சிவலிங்கம் கள்ளப்புலரைந்தும் காளாமணி ஒளி விளக்கேன்னு பண்ணார் திருமூலர் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்ற சித்தன். இது சித்தர் பூமி, தமிழ் தலையாய மூத்த மொழி. அந்த மொழியிலேருந்து தோன்றுற சகோதரி மொழி தான் திராவிட மொழிகள். மற்ற அத்தனை தமிழ், அதிலேருந்து தோன்றுனதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு. என் தாய்மொழி தமிழ் தான் மூத்த மொழி. மூத்தவள் தமிழ் அன்னை, என்னோட சின்னம்மா தெலுங்கு, கன்னடம் சின்னம்மா தெலுங்கு,
அதே போல மலையாளம் என்னுடைய சித்தி மாதிரி சின்னம்மா மாதிரி தான், துளு கூட அப்படிதான் திராவிட மொழிகள். ஏன்னா கர்நாடகத்திலும் இன்னைக்கு காவேரியில் தண்ணி தரலன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? அவங்களுக்கு வேணும். இன்னைக்கு ஒரு ஒரு தின பத்திரிகையில் போட்டிருக்காங்க, கர்நாடகத்தில் எவ்வளவு நீர், எத்தனை அணைகள், அவங்களுடைய எவ்வளவு நீர் அவங்க பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆந்திரா தெலுங்கானா ரெண்டும் சேர்ந்து அவங்களுக்கு எவ்வளவு. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன சார் நம்ம புதுசாக அணை கட்டிருக்கோம்? கட்டலை. தண்ணி பஞ்சம், தலைவிரிச்சாடுது எங்கே போய் நிற்குமோ தெரியல. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட விட்டால், அதே போல இந்த காவிரி பாசன மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும். இதை அதிமுக அரசு செய்யாவிட்டால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இது ஒரு மான பிரச்சனை சார். ஒரு ஈரோட்டு தந்தை பெரியாருடைய இது பிரச்சனை வந்தோடனே என்ன ஆயிடுச்சு? ஒட்டுமொத்த உணர்வு தமிழ்நாட்டில் வெளிப்பட்ட காரணத்தால் தானே அதிர்றது இல்லை. டெல்லி வரைக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் லெனின் அவர்கள் சிலை அகற்றப்பட்டதற்கும் பெரியார் சிலை அகற்றப்பட்டதற்கும் அவர் கண்டனம் தெரிவித்தார், வருத்தம் தெரிவித்தார். உண்மையிலே எனக்கு மனசுக்கு இதம் அளிக்குதுன்னு அன்னைக்கு பெட்டியில் சொன்னேன். ஆனால் தொடர்ந்து சர்ச்சையை மட்டுமே பாரதிய ஜனதாவில் இங்கே கிளப்புகிறார்களே, என்ன காரணம்? தமிழ்நாடு அமைதி பூங்காவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இன்னொன்று, பெரியார் வந்து தமிழை பற்றி அந்த அந்த காலத்தில் ஏதோ திமுகவுக்கு திராவிடர் கழகத்துக்கும் இடையே முரண்பாடு உண்டு, சில கொள்கைகளை உடன்பாடு உண்டு. ஒரு கட்டத்தில் தீக்காவும் திமுகவும் ரெட்டை குடல் துப்பாக்கி என்று சொன்ன காலமும் உண்டு. மாறுபட்ட கருத்துக்களை பெரியார் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் ஏற்பட்ட காலமும் உண்டு. அதெல்லாம் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி திராவிட மொழியில் தமிழர்களுக்கு இடையில் இன்னைக்கு சிந்து முடிஞ்சு இது பண்ணுன்னா நடக்காது. எல்லாத்த விட ஒரு நம்ம ஐயாக்கன் அவர்களை டெல்லியில் தலைநகரத்தில் போராடினார். நாங்கள் எங்கள் லட்சிய திமுக சார்பாக போய் அவர் எத்தனை விதமான கோவணம் கட்டி போராடுறது, மண்டவோட வச்சுட்டு போராடுறது, அப்படி போராடினார். அவர் என்ன பாவங்க பண்ணார்? துண்டு பிரசுரம் கொடுத்தாரு. அவரை போய் மோடிக்கு எதிராக அவர் என்ன பிரச்சாரம் பண்ணிட்டாரு? என்ன நோட்டீஸ் கொடுத்தாரு? இன்றைக்கு பாரதிய ஜனதா அவர் சொல்லுகிறாங்களே, மோடிக்கு எதிராக நோட்டீஸ் என்ன நோட்டீஸ் கொடுத்தாரு சொல்லுங்க பாப்போம். என்ன நோட்டீஸ் கொடுத்துட்டாரு? அவரை போய் ஒரு வயதான மனிதர் ஒரு அவரை போய் தூண்டி விட்டுட்டு அவர் ஏதோ தகாத வார்த்தை பேசினார்னு ஒரு காரணம்லாம் சொல்லிக்கிட்டு, ஒரு பெண்மணி, நான் பெண்களை மதிக்கக்கூடியவன், அந்த பாரதிய ஜனதாவுடைய அந்த நிர்வாகி அந்த அம்மா நெல்லையம்மாள் என்று நீ தொல்லையம்மாள் தொல்லை கொடுக்கின்ற அளவுக்கு ஒரு 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 வயதானவர்னு கூட பார்க்காம அவரை போய் தகாத இதில் பட்டு அரைஞ்சிருக்கீங்களே, தாங்க முடியலையா? ஒரு விவசாயி இப்படி கொடுமைப்படுத்துவீங்களா? அவர் என்ன நோட்டீஸ் கொடுத்தாரு? மரபணு விதைக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கார். தப்பா? அப்போ மரபணு விதையை அறிமுகப்படுத்துவோம், நாங்கள் அதைத்தான் ஆதரிப்போம்னு சொல்கிறது உங்கள் பாரதிய ஜனதா கொள்கையா சொல்லுங்க. அதனால் இதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்களாக இருக்கின்றது. இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு இதை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் ஊதுகிற சங்க ஊதிக்கிட்டே இருப்போம். பைபிளில் சொன்ன மாதிரி, காது உள்ளவர்கள் கேட்க கடவன், ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். லட்சியத்தை லட்சிய முழக்கம் செய்வது மட்டுமே எங்களுடைய நோக்கம் என்ற முறையில் தான் இதை சொன்னேன். திருச்செந்தூர்